சிவாய நம திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா வேத நெறி தழை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சிதவல்ல வயல் புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா. சிவசிவ திருச்சிற்றம்பலம். நீர்த்தனையால் கொண்ட உண்ணாமுலையமுடைய அண்ணாமலையார் திருவடியிலையும் ஞானகுருவாயிருந்து எம்மை வழிநடத்தும் திரு நாவுக்கரசர் பெருமான் திருவடியிலையும் எம்மையாலும் கல்யாணபுரியாதின குருமார்களின் திருவடியிலையும் அடியார் பெருமக்களின் திருவடியிலையும் மனம் மொழி மேகலால் பணிந்து வழங்கியிருக்கும் இன்னிடம் சிந்தனைக்கு திரு ஞானசமுத்த பெருமான் அருளை செய்த இரண்டாம் திருமுறையில் மூன்றாவது திருப்பதிகத்தில் பத்தாவது பதினொன்றாவது திருப்பாடல் சந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. பத்தாவது திருப்பாடல். மந்திரம் தரு மா மறையோர்கள் தவத்தவர் செந்து இலார்க்கு மொழியவர் சேர்த்தெனச்சேரியீர் பெந்தலாகிய சாக்கியரோடு சமணர்கள் தம் திறத்திற நீக்குவித்தீர் ஓம் சதுரரே சதுரரே. நம் திருஞான சுந்தர பெருமான் இந்த பாடலை என்ன வேணா கேட்கணும் என்று நம்ம பார்க்கலாம். அந்த திருத்தெழுச்சேரித்தலம் எப்படி இருக்கின்றதா? மந்திரம் தரு மா மறையோர்கள் தவத்தவர். மறையோர்கள் மறையும் அந்த வேதம் உடையவர் யார்? நம் சிவபெருமான் அல்லவா? அந்த மறையோர்களும் மறையோர்கள் பெருமை பற்றி பல திருப்பாடல்களில் பார்வையாளர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதில் சில திருப்பாடல்கள் நாம் இங்கு பார்க்கலாம். இருக்கில் மலர்ந்த இறைவன் அவர் போல வேண்டும் முதல் திருமலை நம் திருஞான சுந்தர பெருமான் சொல்லியிருப்பாரு. வேதமும் வேள்வியும் ஆனாய் திருத்தோணிபுரத்து ஈஸ்வரன் என்று திருத்தோணிபுரத்திலையும் அருளி செய்திருப்பார். மறைகள் தோற்றுவித்த திருத்தோணிபுரத்து ஈசன் என்று பாடி அருளி செய்திருப்பார். வேதம் வெளியும் வேதமும் வேள்வியும் ஓவா வேட்டல் நன்னகராறை என்று வேட்டல் நன்னகின் அந்த வேதத்தின் பெருமை பற்றி பாடி அருளி செய்திருப்பார். அங்கமாறு மறை நான்கு அவையும் ஆனா என்று முதல் திருப்பதி திருமுறையில் 66 திருப்பதியில் திருஞான சுந்தரம் அருளி செய்திருப்பார். வேதமும் வேத நெறிலுமாகி என்றும் 77 திருப்பதியத்திலையும் வேதத்தின் பெருமையே நம் ஞானசம்பந்த பெருமாள் கூறி அருளி செய்திருப்பார். திரு நாவுக்கரச பெருமான் வேதத்தின் பொருளாகி என்றும் இருக்கனில் பொருளுமாகி என்றும் நான்காம் திருமுறையில் 48 திருப்பாடலில் 48 திருப்பதியில் 3 பாடலில் அருளி செய்திருப்பார். நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமேல் ஆறினாய் என்ற திருஞான மணிவாசக பெருமானும் கீர்த்தி திருவரில் அருளி செய்திருப்பார் இல்லையா? வேதமும் அந்த வேதத்தின் பொருளாக விளக்குவர் யார்? நாம் சிவபெருமான் அல்லவா? அப்படி இந்த திருத்தேலி சேர்த்தலத்தில் மறைகளும் அந்த வேதங்களும் நிறைய ஒழிக்கப்படுகின்றதாம். அப்படிப்பட்ட தலத்தில் செந்து இலார்க்கு மொழியவர் சேர். செந்து என்பது ஒரு பண் இசை. அந்த செந்து பண் இசையோடு பேசும் மொழிகளுடைய மகளிர்கள் நிறைய வசிக்கின்றார்களாம். அப்படிப்பட்ட தளத்தில் எழுந்தது என் பெருமானே. வேதமும் வேத மறையவர்களும் அந்த வேதத்தை ஓதுகின்ற மறையவர்களும் நிறைய வாழ்கின்றார்களாம். அப்போ அந்த தளம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்போதுமே அந்த தளத்தில் அந்த திருத்தேழுச்சேரி தளத்தில் அந்த வேதகீதங்கள் ஒழித்து கொண்டே இருக்கின்றதாம். அந்த வேதத்தின் பொருளானவரே நம் சிவபெருமான். அந்த சிவபெருமான் அத்தலத்தில் வீற்றிருக்கின்றார். எப்போதும் அந்த வேதமும் வேதகீதங்களும் ஓதிக்கொண்டிருக்கின்றார்களாம். பண்ணோடு பேசக்கூடிய மகளிரும் அங்கே வசிக்கின்றார்களும். அப்படிப்பட்ட பெருமைமிக்க தளத்தில் எழுந்தருள்ள எம்பெருமானே, இந்த சமணர்கள் எப்போதுமே சைவ சமயத்தை குறைகூறி கொண்டே இருப்பார்கள் அல்லவா? அவர்கள் பேசிக் கொள்வதுன்னு கேட்டுக்கொண்டே எப்படி இருக்கின்றீர்கள்? உன்னுடைய சாமர்த்தியம் தான் என்ன சதுர என்ன சாமர்த்தியம் அப்படின்னு கேட்குறாரு. சந்திரனை பார்த்து நாய் குலைத்தா கூட அந்த சந்திரனுக்கு எதுவும் ஒரு பூரண சந்திரனுக்கு எதுவும் ஒரு கேடு கிடையாது. அது எப்போதும் வளர மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல் மெய்ப்பொருள் நம் சிவம். அந்த சிவம் மெய்ப்பொருள் என்றால் நம் சிவம். அது குறை கூறினால் அதை வந்து கேட்காமே அவர்கள் நிலையில் விட்டு விட்டு அப்படியே விலகிடுவதே நமக்கு சிறந்தது என்பதை தான் திருஞான சம்பந்த பெருமான் அந்த பாடலில் சொல்கின்றார். பெருமான் எப்போது கேட்டும் கண்டும் அமைதியாக இருந்து அருளாளர்கள் அப்படித்தானே, அவர்களிலேயே மெய்ப்பொருள் சிவம் என்பதை உணர்ந்து அவர்கள் பேசும் புறம்பட்டே காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். அதுபோலவே இந்த உலகியலும் சிவத்தில் இருக்கும்போது சிவசிந்தனையில் இருக்கும்போது பிறர் புறம் கூறினாலும் அதை நம் கண்டும் காணாமல் நாம் சென்றாலே இறைவனின் திருவடியை அடைந்து விடலாம் என்பதே இந்த பாடலின் பொருள் என்பதே பொருளாகும். பொருள் என்று நம் திருச்சந்த வந்த
பெருமான் கூறுகின்றார். 11வது பாடல் என்ன கூறுகின்றார் என்று பார்த்தோம்னா, திக்கு உலா பொருள் சோல் தெளிச்சேறு எம் செல்வனை மிக்க காளியுள் ஞான சம்பந்தன் விளம்பிய தக்க பாடல்கள் பத்தும் வல்லார்கள் தடமுடி தொக்கவானவர் சூழ இருப்பர் சொல்லிலே. தொக்கவானவர் சூழ இருப்பவர் சொல்லிலே. இந்த திருஞான சம்பந்தர் எட்டு திசைகளிலும் திக்கு உலா பொருள்சு தெளிச்சேரியம் செல்வனே, எட்டு திசைகளிலும் சோலைகளாக சூழ்ந்து விளங்குகின்ற அதன் நடுவில் வீற்றிருக்கின்ற இந்த திருத்தெளிச்சேரிய இறைவனை யார் யாரெல்லாம் துதித்து பாடுகின்றார்களோ, இந்த திருஞான புகழிப்பகுதியில் செல்வமிக்க புகழிப்பகுதியில் பெருமைமிக்க புகழிப்பகுதியில் எழுந்திருக்கிற நம் செல்வனான இந்த திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த பாடல்களை யார் யாரெல்லாம் போற்றியும் பாடியும் பரவுகின்றார்களோ அவர்களை சுற்றி எப்போதும் வானவர்கள் இருப்பார்கள் என்று, வானவர்கள் வானவர்கள் என்றாலே அவர்களுக்கு தீவினை என்பதே கிடையாது, நல்வினையால் வாழக்கூடியவர்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பேர் கிடைக்கும் என்று நம் திருஞானசம்பந்த பெருமான் இந்த பாடலில் உரைக்கின்றார். மற்றொரு பதியத்தில் மீண்டும் சந்தித்து நம் சிலத்தை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.